பசங்களா எல்லாம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, தக்காளி சாப்பாடு செஞ்சு பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க நல்லா இருந்துச்சான்னு சொல்லிட்டு. அப்புறம் நிறைய பேர் ஒவ்வொரு ரெசிபி கேட்டீங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று செய்யறேன், சாம்பார் பொடி நுணுக்கிற ஒருத்தன் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலா நான் முதல் நாள் தான் நுணுக்குனேன், மம்மி தீஞ்சோன்னா எதுவும் செய்வாரெல்லாம் போச்சுக்காதீங்க அதுக்கு ஒண்ணு. ரெண்டாவது பார்ப்பனத்தை கேட்டிருந்தீங்க, வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஸ்வீட் வச்சு சாமி கும்பிடுவேன் மம்மி, மற்ற டைம்ல வீட்டில் செய்யற சாப்பாடு தான் ஏச்சி கூட மெச்சு கும்பிடுவேன், அதனால வெள்ளிக்கிழமை பார்ப்பனத்தை செய்யறேன். இன்னைக்கு புது மாவு மம்மி அரைச்ச இட்லி, அதனால இட்லி வடகரி செய்யலான் இருக்கேன் இன்னைக்கு. அதனால இட்லி வடகரி செய்யறது எப்படின்னு பாக்கலாம் வாங்க. இதுல ஒரு டைம்ல கடலைப்பருப்பு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிருக்கேன் மம்மி, பாத்துக்கோங்க. ஊற வச்சுட்டேன், ஊற வச்சனால நல்லா கழுவி அரைக்க போய் கடிக்கலாம் ஊற வைக்கிறதுக்காக. ஒரு டம்ளர் வெறும் கடலைப்பருப்பு மட்டும்தான், வேற எதுவும் ஊற வைக்கல. எப்பவுமே தண்ணி வடிக்கிறதுக்காக இந்த வடிகட்டியில போட்டணும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி, தண்ணியே இருக்கக்கூடாது. ஏன்னா தண்ணி இருந்தால் அதுக்கப்புறம் மறுபடியும் பொட்டுக்குள்ளே போடலாமா அரிசி போடலாமான்னு யோசனை வரணும், தண்ணியே இருக்கக்கூடாது. கையில் அள்ளி போடுங்க, எப்பயுமே அப்படி கொட்டாதீங்க. ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு, ஒரு டம்ளருக்கு அஞ்சு மிளகா போட்டுருக்க மம்மி, வேறு எதுவுமே இல்லை. ஒரு ஸ்பூன் சோம்பு, சரியா? வே இது வந்து வடை கிடையாது, வடை கறி அதனால பட்டை சோம்பெலாம் தாளிக்க தான் செஞ்சு போடக்கூடாது இதில். அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் கலர்ஃபுல்காக மஞ்சத்தூள் கொஞ்சம், எப்பவுமே கல் உப்பு யூஸ் பண்ணுங்க அப்பதான் நல்லது. இது பாதி பாதியாக தான் போட்டு மசியாது, பாத்துக்கோங்களேன் மக்களே, பாதி பாதியாக தான் போடணுமா, ஒட்டுக்கா போட்டால் மசியாதான். இது வடை கிடையாதான், ஆனால் பேர் வந்து பருப்பில் போடுறதுனால வடைக்கறி, கரெக்டா? அதாவது பூண்டு பட்டை கிராம்பு சோம்புலாம் போடுவோம், தாளிக்கும் போது போடுவோம், இப்போ கூட மாட்டோம், இது கூட தேவையில்லை. இதுலேயும் போட்டால் அதுலேயும் போட்டால் அந்த பட்டை கிராம்பு வாசம் ரொம்ப தூக்கலாக இருக்கும், ஒரு மாதிரி எதுவுமே அளவுக்கு மீறி போனால் நல்லா இருக்காது ஸ்பைசியாக. அதுக்காக அதை போட்டு அரைக்கிறதுல மாவு அரைச்சிட்டோம், ஓகேவா? இப்போ வந்து அடுப்பத்தை வச்சு இதுக்கு வந்து ஒரு மசாலா, கரம் மசாலா கடையில் வாங்கி போட மாட்டேன் மம்மி. எப்போவே ஏதோ ஒரு நுணுக்கும் போது ஒரு பொடி செஞ்சேன்னா அதை எடுத்து வச்சுட்டு அடுத்ததுக்காக யூஸ் பண்ணுவேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், பட்டை ஒரு பத்து பீஸ் இருக்கும், நாலு ஏலக்காய் தான் வச்சுருக்கேன், ஒரு ஸ்பூனு சோம்பு, நாலு கிராம்பு, இதை வெறும் வடைச்சிருந்தா வறுக்க போகிறோம் அவ்வளோதான். தேவையில்லை ரோஸ்டெல்லாம் வெறும் வடைச்சிட்டில் வறுக்க போகிறேன். இது ஆக்சுவலாக கிராம் மசாலும் விற்கும், கரம் மசாலாவும் விற்கும் கடையில், அது நம்மளே வாங்கி அரைச்சிக்கலாம், கடைசியில் வாசமாக இருக்கும், நல்லா வாசமாக இருக்கும். வடை சட்டி எல்லாம் மாற்றி மாற்றுங்கிறீங்க, மாத்திரை பிடி சீக்கிரம் சில பேரை பிரிக்க முடியாமல் இந்த வரண்டி அந்த வடை சட்டி என்னால் பிரிக்கவே முடியல, மாற்றி இதை பிடி சீக்கிரம். எங்கள் சரஸ்வதி கொடுத்து பீத்துலோண்டு கரண்டி வச்சு கண்டுறீங்க மம்மின்னு, ஆனால் வந்து எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, மாற்றிக்கிறேன். செய்யக்கூடாது, நல்லா ஸ்மெல் வர மாதிரி நல்லா வறுக்கணும், கலர் மாதிரி இருக்கா, சோம்பு கலர் மாதிரி இருக்கா, பச்சை கலராக இருந்தது, சோப்பு கலர் மாதிரி இருக்கா, கொஞ்சமாக ஊற்றிக்கலாம், கொஞ்சமாக தான் போட்டு கொஞ்சமாக. இப்போ வந்து இந்த இந்த பருப்பு அப்படியே உருட்டி போட போகிறீங்க, பிச்சு தான் போடணும் மறுபடியும் என்ன காஞ்சிச்சு. வடையா பக்கோடாவா? பக்கோடா மாதிரி போட்டுக்கலாம், அதை கட் பண்ணிடு, எதாவது ஈஸியான மெத்தடு, ஏன்னா பிச்சுட்டு வடை மாதிரி போட்டதுக்கு எடுத்துரு. இந்த மாதிரி போட்டு இப்படி பிச்சு போடுவேன். அப்புறம் சாரதி நான் சொன்னால் பிச்சு போடுற வடையை பிச்சு கறி சின்ன சின்னதாக போட்டுருங்கன்னு சொன்னாங்க, சின்ன சின்னதாகவே போட்டேன், அதை எப்படி கிளறும்போது கரைஞ்சிடும் உனக்கு. ஆக்சுவலாக முதல்ல வடகறி பார்த்தீங்கன்னா நான் இட்லி பண்ண வேக வைப்பேங்க, முதல்ல மைக்ரோ ஓவன் வீட்டில் வச்சுருந்தேன் அதில் வேக வைப்பேன், அடுத்து வந்து இட்லி பானையில் வேக வைப்பேன். அப்புறம் வந்து ஒரு தடவை எங்கள் பெரியம்மா வீட்டு வளப்பாப்பு போகும்போது அங்கே வடகறி பூரி கொடுத்துருந்தாங்க சென்னையில், சூப்பராக இருந்துச்சு. எப்படிங்க அதுக்கு தான் அவங்க சொன்னாங்க, வடையில் போட்டு செய்கிறது பேர் தான் வடகறி, எண்ணெயில் போட்டு தான் அந்த எண்ணெயும் நம்ம சமையல் பண்ணுற எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு நல்லாயிருக்கும், இதில் செய்தால் அதில் செய்தால் டேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் மாற்றியா சென்னையில் போடுற மாதிரி போட்டு பிச்சு போடுவேன். இந்த மாதிரி போட்டு இப்படி பிச்சு போடுவேன். அப்புறம் சாரதி நான் சொன்னால் பிச்சு போடுற வழியாது பிச்சு கறி சின்ன சின்னதாக போட்டுருங்கன்னு சொன்னாங்க, சின்ன சின்னதாக போட்டேன், அதை எப்படி கிளறும்போது கரைஞ்சிடும் உனக்கு. ஆக்சுவலாக முதல்ல வடகறி பார்த்தீங்கன்னா நான் இட்லி பானை வேக வைப்பேங்க, முதல்ல மைக்ரோ ஓவன் இருந்தது அதில் வேக வைப்பேன், முதல்ல மைக்ரோ ஓவன் வீட்டில் வச்சுருந்தேன் அதில் வேக வைப்பேன், அடுத்து வந்து இட்லி பானையில் வேக வைப்பேன்,
அப்புறம் வந்து ஒரு தடவை எங்க பெரிய மாமா வீட்டு வளப்பாக்க போகும்போது அங்க வடகறி பூரி கொடுத்துருந்தாங்க சென்னையில. சூப்பரா இருந்துச்சு. எப்படிங்க அதுக்குதான் அவங்க சொன்னாங்க, வடையை போட்டு செய்யறதுக்கு தானே வடகறி, எண்ணெயில போட்டு தான் அந்த எண்ணெயும் நம்ம சமையல் பண்ற எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு நல்லா இருக்கும், இதுல செய்யடா அதுல செய்யதா டேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் மாத்தியா சென்னையில போடுற மாதிரி வடை பாருங்க போட்டு முடிச்சுட்டேன். இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, அதுக்கு தேவையான அளவு என்னன்னு சொல்லிடுறேன். பார்த்தாச்சா வடைய. இப்போ வந்து அந்த வடைக்கு வந்து நம்ம கிரேவி மாதிரி ஆகிறதுக்கு காரணமே வந்து வேற தேங்காயெல்லாம் எதுவும் சேர்த்தக்கூடாது, இந்த வெங்காயம் தக்காளி தான். அப்புறம் இதில் வந்து கொஞ்சம் குளக்குளம் ஆயிடுது, அதனால வந்து மூணு வெங்காயம் நாலு தக்காளி கொஞ்சம் கருவேப்பிலை புதினத்தலை இருந்தால் எனக்கு தாலிக்கு வந்து ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஒரு பிரிஞ்சி இலை கொஞ்சம் சோம்பு சொல்லிட்டேண்ணா. அடுத்து இஞ்சி பூண்டு மறந்துட்டேன். இஞ்சி பூண்டு நம்ம எப்போ நம்ம வீட்டில் பாருங்க, தனி மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மல்லித்தூள் அவ்வளோதான். அந்த சுட்டை எண்ணெய் இருக்கு பார்த்தியா, கொஞ்சம் தானே ஊற்றி சுட்டோம், அந்த எண்ணெயில் ஊற்றிட்டோமா, அதாவது பார்த்தீங்கன்னா அது லைட்டாக ஒரே ஒரு இதாக எடுத்தது. ஸோ அதனால தான் இந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறோம். அது மறுபடியும் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக உடனே யூஸ் பண்ணிடுறது. சூடாயிடுச்சு போடுறோம். புரியுது கேட்குதா? பட்டை கிராம்பு போட்டாச்சு, பிரிஞ்சியில் போட்டாச்சு, அடுத்து சோம்பு போடுறேன் பொறிட்டும். அதே எண்ணெய் தான், நீதி எண்ணெய் எக்ஸ்ட்ராலாம் ஊற்றலாம், அதில் ஒரு ஒரு ஆறு ஸ்பூன் எண்ணெய் இருந்திருக்கும். இது பொறிஞ்சோடனே வெங்காயம் போட மாட்டேன், மிளகாத்தூள் போட்டுவேன். ஏன்னா மிளகாத்தூள் எண்ணெயில் போடும்போது கலர் மாறும் பாருங்க. மூன்று ஸ்பூன் மிளகாத்தூள், ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சம் மஞ்சள் பொடி. அந்த சூடான எண்ணெயில் போட்டோம்னா ஒரு வாசம் வரும், அந்த அப்படியே கலர் மாறி அந்த பவுன் கலர் வந்துருச்சு. ஆகிட்ட அந்த எண்ணெயில் கொதிக்கும் போது இந்த கலர் வந்துடும். சாதாரணமாக போட்டால் ஒரு அத்தளிக்கும். இப்போ வந்து கருப்பில் இந்த வெங்காயம்லாம் போட்டு வணக்கிடுவேன், கலர் மாறிடுச்சு. வெங்காயம் கருவேப்பிலை புதினாலாம் போட்டு வணக்கிட்டேன். வெங்காயம் வணங்குமான்னு கேட்காதீங்க, மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறம் வணங்கும். ஏன்னா எண்ணெய் நிறையா தானே இருக்குது, வெங்காயம் போட்டால் வணங்குவீங்களான்னு கேட்குமே, வணங்கிடும் கண்டிப்பாக. ஏன்னா கலர் மாறு சேஞ்சி கொடுக்கும் கலர், அதுக்காக அந்த எண்ணெயில் போட்டேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு. பசங்களாம் சமையல் பண்ணிங்கன்னா பயப்படாதீங்க, எல்லாமே ஃபஸ்ட் தடவை யாருமே ட்ரை பண்ணி உடனே சூப்பராக சமைக்க முடியாது. ஒரு மூணு தடவை ட்ரை பண்ணலாம், நல்லா இருக்காது, நல்லாயிருக்கும், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், அவ்வளோதான். நீங்கள் அதுக்காக ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா எல்லாமே ஃபஸ்ட்டு கற்றுக்க மாட்டாங்க. யார் எப்படி நம்ம என்ன எதில் பார்த்து செஞ்சாலும் ஏதோ ஒரு சொதப்பம் வரும், அதுக்காக நம்ம சரியாக செய்யலாம் நினைக்காதீங்க. உங்களால் முடிஞ்ச இப்போ கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் வாங்க, அதுக்கெல்லாம் செய்யுங்க, ஃபீல் பண்ணாதீங்க வரலன்றதுக்காகலாம். வெங்காயம் வளர்ந்ததுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டால் எனக்கு அந்த கலர் கிடைக்கிறது இல்லை எப்போவுமே. ஓசமே நான் மட்டன் சுக்கெல்லாம் செஞ்சால் இந்த இதில் தான் ஃபாலோ பண்ணுவேன், ஏன்னா அந்த கலர் பவுன் கலர் கிடைக்குங்கிறதுக்காக. இப்போ மிளகாத்தூள் பாருங்க எப்படி மாறிடுச்சு, வெங்காயம் வதங்கிடுச்சேன், வதங்கிடுச்சு. அடுத்து தக்காளி போடுறேன். ஆக்சுவலாக இப்போ இதை போட்டதுக்கே ஒரு வாசம் நல்லா அப்படியே ஃப்ளேவர் கொடுக்குது. ஞாயிற்றுல நாங்கள் எப்பவுமே இஞ்சி பூண்டு அரைச்சினாங்க, ஒரு அந்த வாரம் ஃபுல்லாகவே ஓரளவு யூஸ் பண்ணுற மாதிரி தான் எனக்கு வரும். ஏன்னா பிரசீதாக்கு எதாவது யூஸ் பண்ணுவேன், அடுத்து நான் ஞாயிற்றுல மறைக்கிற மாதிரி ஒரு கொஞ்சம் சேர்த்தி தான் அரைச்சி வைப்பேன். வர தக்காளி தான் சரியாக வணங்க மாட்டேங்குது உங்களுக்கு, அதனால் கரைச்சி இருந்தால் ஆக்சுவலாக இது வந்து அந்த கட்டரில் போட்டு கொடுத்துருக்கோம், அது சீக்கிரம் வணங்கி நான் கட் பண்ணதுனால கொஞ்சம் லேட் ஆகும். வணங்கிறதுக்குள்ள இந்த வறுத்து வச்ச பொடியை அரைச்சிடுவோம், அது வணங்கிறதுக்குள்ள. மசாலா அரைச்சி வச்சுட்டேன், பார்த்துக்குங்க எல்லாமே போட மாட்டேன், இதில் பாதி தான் போடுவேன், மீதி பாதி எடுத்து வச்சுருவேன். ரொம்ப போட்டோம்னா அந்த வாசம் ரொம்ப தூக்கலாம் தான் சாப்பிட முடியாது. ஆக்சுவலாக நான் பூரிக்கு வந்து வடகறி செய்ய மாட்டேங்க, மிக்ஸி தான் செய்வேன். ஏன்னா பூரி எண்ணெய் இது என்னென்னா பிள்ளைங்களுக்கு வந்து வயிறு கஷ்டம்னு செய்ய மாட்டேன், இதுக்கு தான் செய்வேன். இட்லி வடகறிக்கு தான் எங்கள் அக்கா வந்து செய்கிற வாக்கான போடுவேன். ஆக்சுவலாக நீங்கள் வந்து கடையில் எல்லாம் எந்த பொடியும் வாங்காதீங்க. மிளகாத்தூள் கம்மி பேர் தான், நான் அரை கிலோ மிளகாத்தூள் கூட மிக்ஸி அரைச்சி கொடுக்குறாங்க. கடை மிளகாத்தூள் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணாதீங்க, எப்படினாலும் கலக்காம கிடையாது, ஆனால் அதை யூஸ் பண்ணாதீங்க, வாங்கி அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. காரம் மட்டும் போட்டு பார்க்கணும், அதுக்காக ரெண்டு டப்பாவை வச்சுருக்கேன். எப்படி லிக்விட் ஆகும், மிக்ஸி அரைச்சி தண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நீங்கள் வடைச்சிட்டில் போட்டிருக்கேன், வடைச்சிட்டில் ஊற்றுறேன், ஏன்னா அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கும், அதனால் இப்போ வந்து இதை ஊற்றிடுறேன். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வருது பார்த்து, இதை கரெக்டாக உங்களுக்கு பிரிஞ்சிட்டு பாரு எண்ணெய். ஆமாம்,
மாவுல வந்து அந்த மசால் ஒட்டும். புரியுதா சொல்றது? முழுசா போட்டா பிரியாது, இப்படி போடணும். பிச்சு அந்த பருப்பு அதுக்கு அப்படியே போட்டு எப்படி அப்படியே போட்டா இது வரும் உல குழம்பாயிரும். தலைப்பருப்பு போட்டோம்னா நல்லா கொதிக்குது, தலைப்புடன் கொதிக்குது. இப்ப கண்டென்ட் இப்ப வந்து என்ன தெரியல எனக்கு, இப்படி பழக்கி பார்க்கும்போது என்ன தனியாக இருக்கும் மீன் கேட்காதீங்க. ஆறி போனால் கொஞ்சம் இறுகிடும் இந்த கடலை பருப்புங்கிறதுனால, அதனால நம்ம இப்படியே இறக்கி வச்சிடணும். கொஞ்சம் ஆறினோட இறங்கிடும். இப்ப இந்த பொடி போட போறேன். எப்பவுமே அரைக்கும் போது சேர்த்து மீன் வச்சிருவேன் நானும், இதை எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அடுத்து கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியதுதான். அவ்வளவுதான், இறக்கிட்டு இட்லி ஊத்த போறேன். இது வந்து ஊறும் போது அப்படியே உடஞ்சிரும் உங்களுக்கு, அப்படியே மசால் பிடிச்சிருக்கும் சரியா பாருங்க. அவ்வளவுதான். இட்லி ஊற்றுற மாவு வந்து தண்ணியாட்ட கூடாது, இப்படி தான் இருக்கணும். ஊற்றினா இப்படி கெட்டியமாக வர மாதிரி தான் இருக்கணும் மாவு. வந்து பாருங்கள், தண்ணியாட்ட கூடாது இட்லி ஊற்றுற மாவு. இது வந்து நான் நேற்று தரைச்சேன் நைட்டு, அதனால் இன்றைக்கி இட்லி ஊற்றுறேன். இட்லி ஊற்றி இட்லி காட்டுறேன், இது இறக்க போகிறவங்களாம். இந்த வடகறி பிடிச்சிருந்தா செஞ்சு பாருங்கள். மம்மி லஞ்ச் பாக்ஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. டாட்டா, பை பை. நைட்டு டின்னர் எங்கள் அம்மா ரெடி பண்ண சூப்பரான வடகறி, இட்லி, அதுக்கப்புறம் ஒரு தோசை. வடகறியை வந்து நம்ம எப்படி சாப்பிட்றோன்னா, ஃபஸ்ட்டு வந்து இட்லிக்கு தான் எங்கள் அம்மா நல்லாயிருக்குன்னாங்க, ஆனால் நான் இட்லி ஆல்ரெடி சாப்பிட்டுட்டேன், அதனால் உங்களுக்கு அதை சொல்ல முடியல. எக்ஸ்ட்ரா ஒரு இட்லி இப்போ நான் எடுத்திருக்கேன், அதான் இப்போ நான் சொல்கிறேன். நல்லா இப்படி பரட்டி பாருங்க, இப்படி பரட்டி ஃபுல் ஃபுல்லாக பரட்டிடணும். பரட்டிட்டு இந்த வடையை தூக்கி இதுக்குள்ளே வச்சிடணும். வச்சுட்டு இதை அப்படியே எடுத்து ஒரு பைட் நல்லா கிரைண்ட் பண்ணி சாப்பிடணும். அப்படியே சூப்பராக இருக்கு என்ன பாருங்க. அடுத்தது தோசையோட ஒரு பைட். ஆக்சுவலாக தோசை எவ்வளோ உள்ள ஸ்ப்ரெட் பண்ணி கூட போடலாம். அதான் இப்போ நான் பண்ணிட்டு இருக்கேன், மம்மிகிட்ட சொல்லியிருக்கேன், எனக்கு ஒரு வடகறி தோசை வருது. தோசை இங்கே இருக்கு, மாவு இங்கே இருக்கு, வடகறி இங்கே இருக்குன்னு தெரியாத அளவுக்கு ஒரு புரட்டு. இப்படிக்கா ஒரு பிரட்டு, அப்படிக்கா ஒரு பிரட்டு வச்சு சூப்பராக இருக்கு. இது ஒரு நல்ல டின்னர் ரெசிபி. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணலாம். உடனே மம்மி நல்ல ரெசிபி உங்களுக்காக போட ரெடியாக இருக்காங்க, போட்டுட்டு இருக்காங்க. மம்மி செஞ்ச பாக்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பை பை, டேக் கேர், லவ் யூ ஆல் பார்ட்னர்ஸ். உடனே ஒன்று ரெண்டு தோசை வச்சுக்கோங்க. ஓகே.